ஹே ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ், நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸ்மைலி கேமிங். இந்த வீடியோவில் டெசர்ட் ஈகிளோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்து வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கே தெரியும் பிம்பிள் ட்ரைனிங் மோட் தான். ஒரு கரிங்காக்காரன் எனக்கு செம்ம விஷயத்த பண்ணியிருக்கான், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் தான். டெசர்ட் ஈகிள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படா போகிறதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் சப்போஸ் கிளாஸ் கார்டில் போய் போடலான்னு பார்த்தாலும் ஓவரால் லேக் அடிக்கும், எப்படா அதை ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். செல்லா கூட்டி ட்ரைனிங் மோட்லேயே நமக்காக கொண்டு வந்து வச்சுருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகேவா, கொண்டு வந்து வச்சது ரொம்ப ரொம்ப நல்லது, எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் ஃபஸ்ட்டு அவங்க கிட்டே சொல்லிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு ரீகால் டெஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. மூணு புல்லட் கவர்மெண்ட்டுக்கு இது ரீகாயில் ஆகுது, ஆனால் இந்த கன்னுக்கு சைலன்சர் போட்டு அடித்தா கேவலமாக இருக்கும். இந்த கன்னுக்கு பெஸ்ட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த சவுண்டு தாங்க, அதுதான் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக சைலன்சர் போடாதீங்க, மஸ்கில் இருந்தால் அதை வேணால் போட்டுங்க. எப்பயும் போலவே போனதும் வாங்க வாங்கன்னு நம்மளை வாங்கி விட்டாங்க, செம்மாட்டியே வாங்கிட்டோம். ஓகேவா, ஓகே, பயங்கரமாக ஹெட் அடிச்சிருப்பான். என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா என் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் செம்மா கட்டுப்பேத்திருச்சு என்னை இது ரெக்கார்ட் பண்ணும்போது. அந்த ரெக்கார்டரை அடித்து ஒழிச்சிட்டேன், நான் புது ரெக்கார்டரை ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஒரு வழியாக எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரியாது. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டரை ரெடி பண்ணி அடுத்த வீடியோ கண்டிப்பாக கட்டான வீடியோவாக தான் இருக்கும். அந்த வீடியோவுக்கு உங்களோட சப்போர்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா, ஓகே, இதில் எப்படி ஹெச்ஆர்ட் அடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நான் தெளிவாகவே சொல்லிடுறேன் உங்களுக்காக. பயங்கரமாக போச்சுல, 495 போவோம் ஹெச்ஆர்ட்டு, வேறு லெவல் கன்னு. எல்லா கேம்லேயுமே இந்த கன் இருக்குது, பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி, ஃப்ரீ ஃபயரு, ஃபோர்ட் நைட்டு, எல்லா கேம்ஸ்லேயும் இந்த கேம் இருக்குது, இந்த கன் இருக்குது. ஓகேவா, சரி, ஸ்ட்ரைட்டாக மேட்டருக்குள்ள வந்தோன்னா இந்த கன்னை வச்சுட்டு எப்படி அடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உக்காரணும். நீங்கள் நின்றுட்டு அடித்தா ஈஸியாக அடிக்கலாம் தான் நான் இல்லைன்னு சொல்லுவேன், ஆனால் உட்காந்து அடிக்கும் போது ரீகாயில் கிடையாது. உட்காந்துருக்கும் போது கரெக்டாக அந்த ரெட் டாட் மாட்டணும். உட்காந்துருக்கும் போது எனிமிக்கு ஆப்போசைட் உட்காந்துங்க, உட்காந்தது ஷூட் பட்டன் ரெட் டாட் மாட்டணும், அழுத்தி அப்படியே தூக்கிடுங்க. ஜஸ்ட் அவ்வளோதான் மேட்ரு, வேறு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் சிம்பிள் ட்ரிக் என்னென்னா உட்காந்துடணும், உட்காந்துட்டு எனிமிக்கு ஆப்போசிட் சைட் போயிடும். இப்போ வரைங்க நான் எனிமியை சுட்டேனா, சுட்ட உடனே நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க, அப்படி திரும்புகிறேன், அப்படியே திரும்பி எனிமிக்கு அப்படியே ஆப்போசிட் தலை இந்த பக்கம் இருக்க மாதிரி திரும்புகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உட்காந்துட்டு அந்த பக்கம் இருந்தோன்னா எனிமி சும்மா அடித்தாலும் நமக்கு ஹெட்ஷாட் விழுந்துடும். ஓகேவா, அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எனிமி திரும்பி எனிமிக்கு ஆப்போசிட்டில் அப்படியே திரும்பி உட்காந்து ஷூட் பட்டனை அப்படியே அழுத்தி தூக்கிடணும். உட்காந்து தான் தூக்கணும், நீங்கள் நின்றுட்டு தூக்குனீங்கன்னா பிரச்சனை இல்லை தான், பட் இருந்தாலும் சில டைம் ரீகாயில் ஆகும். வேணும் வீடியோ எண்டில் எப்படி ரீகாயில் ஆயிருக்குன்னு நான் காட்டியிருக்கேன், வேணால் பாருங்கள். ஓகேவா, எப்படி சொல்லுங்கிறத மறுபடியும் தெளிவாக சொல்லிக்கிறேன். உட்காந்துட்டு எனிமியோட ஆப்போசிட், எனிமி நம்மளை பார்த்துட்டு இருக்கானா அவனுக்கு அப்படியே ஆப்போசிட், அவன்கிட்ட அவன் முன்னாடி பார்த்துட்டு, இப்போ நம்மளை முன்னாடி பார்க்குறானா அவனுக்கு முதுகை காட்டிட்டு நம்ம இப்படி திரும்பி உட்காந்து ரெட் டாட் மாட்டினு தான் அழுத்தி அப்படியே தூக்கிடணும். ஜஸ்ட் அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடும். ஒரே ஷாட்டில் எனிமி ஃபினிஷ்டு. ஒன் டேப் அடிக்கிறதுல இந்த கன் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான கன்னு. ஓகேவா, இதுக்கப்புறம் இதோட ஹெட்ஷாட் கில் மண்டேஸ்னா பார்ப்பீங்க. ஓகேவா, இதில் ஒரு சின்ன முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு நாலு விஷயத்தை மட்டும் நான் நாலு விஷயத்தை பற்றி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த பார்த்தீங்களா ஸ்க்ரீன் ரெக்கார்டு எவ்வளோ இன்ஸ்டா பண்ணிச்சு அந்த ஸ்க்ரீன். எனக்கு இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு செம்ம காண்டி ஏற்றுக்குச்சு. நிறைய கன்ஸோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பண்ணியிருந்தேன், எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டுனால தான் செம்ம காண்டு, நான் அதை டெலீட் பண்ணிட்டேன். சப்போஸ் அது பொருளாக இருந்துச்சுன்னா அடித்து உடச்சிருந்துருப்பேன், அது அப்போவே அது ஆப்பாக போச்சு, அதை டெலீட் பண்ணி விட்டேன். சரி, ஓகே, மேட்ருக்குள்ள வந்துடலாம். என்ன விஷயம் கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ப்ரோ நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்கேன். பட் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஷார்ட் ரேஞ்ச் ஆட தெரியாது, உண்மையாலும் எனக்கு ஷார்ட் ரேஞ்ச் ஆட தெரியாது. தயவு செஞ்சு மன்னிச்சிங்க, நான் ஷார்ட் ரேஞ்சாக ஏற மாட்டேன், எப்பயுமே ஷார்ட் ரேஞ்ச் நான் ஏற மாட்டேன், எந்த இடத்துலையுமே ஷார்ட் ரேஞ்ச் ஏறவே மாட்டேன் நான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஷார்ட் ரேஞ்ச் ஆடவும் வராது, எனக்கு ஆடவும் தெரியாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஷார்ட் ரேஞ்ச் ஆட தெரியாது. ஓகேவா, நான் அதை தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏன் ஷார்ட் ரேஞ்ச் ஆற மாட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு லேக் அடிக்கும். நான் என்ன தான் ஸ்மூத்து இல்லை ஸ்மூத்தில் வச்சுருந்தாலும் எனக்கு லேக் அடிக்கும், பயங்கரமாக லேக் அடிக்கும். நான் எனிமி பக்கத்தில் போனனாலே கொடூரமாக எனக்கு லேக் அடிக்கும். நான் அதனால தான் உங்களுக்கு மேட்ச்சில் கூட போய் இந்த கன்னை ட்ரை பண்ணி காட்டாமல் ட்ரைனிங்கில் காட்டிகிட்டு இருக்கேன். ஏன்னா மேட்ச்சில் போனால் அப்படி லேக் அடிக்கும், என்னால்லாம் விளையாடவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விளையாடவும் இப்போ எனக்கு தெரியல, நான் ஜஸ்ட்டு ட்ரைனிங் மோடில் விளையாண்டுட்டு இருக்கோம், எனக்கு விளையாடவே தெரில, சுத்தமாக விளையாட வரல. நேற்று நான் ரேங்க்டு மேட்ச் போயிருந்தேன், கிட்டத்தட்ட
பத்து பதினஞ்சு மேட்ச் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்தேன். எனக்கு எந்த கேமுமே இல்லை. போன எல்லா மேட்சும் நான் டெத்து. என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஃபுல்லாக போய் ஆகிடுச்சிட்டாங்க. அவனுங்களால என் பாயிண்ட் ஏறிச்சு தவிர, பட் எனக்கு அதில் ஒரு இதுவுமே இல்லை. எனக்கு எந்த ஒரு இஷ்டமுமே கிடையாது. எனக்கு சுத்தமாக ஷார்ட் ரேஞ்ச் வராது. நான் போனதும் டெத்தே ஆகிட்டேன். போன உடனே டெத் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. அங்கேருந்து கீழே பேராஷூட்லேருந்து இறங்குவேன், இறங்கிட்டு எனிமி அடிக்கலாம், கிட்டே போவேன், அப்படியே என்னை முடிச்சுடுவேங்க. எனக்கு ஷார்ட் ரேஞ்சே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வராது. நான் எப்பயுமே ஷார்ட் ரேஞ்ச் வரமாட்டேன். என்னோட சோலோ வெர்சஸ் டியோ மேட்ச்சில் கூட என்ன பார்த்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா தெரில, நான் ஷார்ட் ரேஞ்ச் ஏறவே மாட்டேன். அதுவும் இல்லாத என்னோடய எல்லா கண்ணுக்குமே பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட் ரேஞ்சாக ஏறி இருக்க மாட்டேன். எல்லாமே லாங் ரேஞ்சிலேருந்து தான் அடிப்பேன். ஏன்னா எனக்கு லாங் ரேஞ்ச் மட்டும்தான் வரும். ப்ரோ நீங்கள் ஷார்ட் ரேஞ்ச் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கேட்டிருங்க, நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. பட் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஷார்ட் ரேஞ்ச் வராது. ஓகேவா, எனக்கு லாங் ரேஞ்ச் மட்டும்தான் வரும். அதனால் நான் லாங் ரேஞ்ச் மட்டும் ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு லாங் ரேஞ்ச் வரல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேணாம். நீங்கள் உங்களுக்கு ஷார்ட் ரேஞ்ச் வரல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வருத்தப்பட வேணாம். நீங்கள் லாங் ரேஞ்சிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க. ஏன் அப்படின்னா ஷார்ட் ரேஞ்ச் சப்போஸ் வரல அப்படின்னாலும் விட்டுருங்க, நமக்கு லாங் ரேஞ்ச் இருக்குது, நம்ம அங்கே பார்த்துக்கலாம். ஓகேவா, ஷார்ட் ரேஞ்ச் ஏறி ஒரு எனிமி அடித்தால் தான் நம்ம ப்ரோ பிளேயர்னு கிடையாது. நம்ம லாங் ரேஞ்சிலேருந்து எவ்வளோ ஈஸியாக வேணாலும் எனிமி அடிச்சிட முடியும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எங்கே வருதோ, ஓகேவா, உங்களுக்கு எப்படி ஹெட்ஷாட் அடிக்க வருதோ இல்லை ஈஸியாக கில் பண்ண முடியுதோ, எனிமி எப்படி சமாளிக்க முடியுதோ அந்த இடத்துல நின்றுட்டு அடிக்க பாருங்கள். மற்றபடி ஷார்ட் ரேஞ்ச் போய் அடித்தாதான் ப்ரோ பிளேயர், லாங் ரேஞ்சிலேருந்து அடித்தாதான் ப்ரோ பிளேயர் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து அடிக்க தோணுதோ அந்த இடத்துலேருந்து அடிக்க பாருங்கள். உங்களால் எந்த இடத்துல நின்று எனிமியை கில் பண்ணுன்னு தோணுதோ அந்த இடத்துலேருந்து கில் பண்ணுங்கள். ஓகேவா, ஃபஸ்ட் நான் உங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறேன் ப்ரோ. ஓகேவா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, நான் முக்கியமாக சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு மன்னிச்சிங்க, என்னால் ஷார்ட் ரேஞ்ச் வீடியோ போட முடியாது, எனக்கு ஷார்ட் ரேஞ்ச் வராது. ஓகேவா, ஓகே. செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ, நீங்கள் உங்கள் பேர் சம்திங் மறந்து போச்சு ப்ரோ, கமலக்கண்ணான்னு நினைக்கிறேன் ப்ரோ உங்கள் உங்கள் பேர். ஓகேவா, ஓகேவா ப்ரோ, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம், ஒரு டைம் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா விட்டுருங்க. தயவு செஞ்சு இன்னொரு டைம் அவருக்கு ஷேர் பண்ணாதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒருத்தருக்கு ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவர் அந்த வீடியோ பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி, தயவு செஞ்சு திருப்பி திருப்பி அவருக்கே நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அவனுக்கு காண்டாகும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த சேனல் வீடியோ எத்தனை டைம் தான் நான் பார்க்குறது, எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சேனலை வெறுத்து போயிடுவான். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வரலினாலும் எனக்கு கவலை கிடையாது. ஜஸ்ட் நம்ம வீடியோவை வெறுக்கக்கூடாது, நம்மளை வெறுக்கவே கூடாது. ஓகேவா, நீங்கள் ஒரு டைம் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அதோட விட்டுருங்க, இல்லைனா நீங்கள் ஷேர் பண்ணக்கூட வேணாம். ஓகேவா, நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. உங்ககிட்ட நான் சொல்லி ஆகணும், நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். 146 இருந்துச்சு, உங்களால் கிட்டத்தட்ட 10 சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகிருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ, உங்ககிட்ட நான் சொல்லியே ஆகணும், கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் ஷேர் பண்ணதுனால தான் வந்துச்சு எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ். ஆனால் முக்கியமான விஷயம், ஒருத்தருக்கு ஷேர் பண்ணிட்டு திருப்பி அவருக்கே ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. பட் ரொம்ப காண்டாயிருவார் அவர். அவருக்கு ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அதோட விட்டுருங்க, அவர் பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி கவலை வேணாம். ஓகேவா, ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுறீங்களா அவ்வளோதான் போதும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஷேர் பண்ணாதீங்க, இல்லை பண்ணாமலே கூட விட்டுருங்க. ஓகேவா, ஓகே ஓகே, நான் அதான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகேவா, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ஒரு டைம் எப்படி ஹெட்ஷாட் அடிக்கிறதுக்கு பற்றி சொல்லிடுறேன். என்ன பண்ணுன்னா, இந்த கன்னை பொறுத்த வரைக்கும் நின்றுட்டு அடிக்கிறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப கஷ்டம் மீன்ஸ் சப்போஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம், அடிக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, உட்காந்துட்டு எனிமியோட ஆப்போசிட் சைட் போயிட்டு அங்கேருந்து ஷூட் பட்டினை அழுத்தி அப்படியே மேலே தூக்கிறீங்க, ரெட் டாட் மாட்டினதும். ஜஸ்ட் சிம்பிள் ட்ரிக்கு, எல்லா ஷாட்டுமே ஹெட் ஷாட் தான் போகும், மோஸ்ட்லி 1-2 ஷாட் தான் மிஸ் ஆகும். என்னன்னு கேட்டிங்கன்னா, கரீனாவில் இது ஒரு சின்ன பக்குன்னு சொல்லலாம். உட்காந்துட்டு அடிக்கும் போது நிறைய ஹெட் ஷாட் போக வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், நான் நின்றுட்டு அடிக்கிறேன், ஹெட் ஷாட்டே போகலை. ஓகேவா, அது மாதிரி நின்றுட்டு அடிக்கும் போது ஹெட் ஷாட் போகல அப்படின்னா உட்காந்துட்டு அடிங்க, எனிமி என்ன ஈஸியாக அடிச்சிட்டான். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். I saw my soul a good price at a